அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சமூக அறிவியலில் வரலாற்று பகுதியில் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற பாடத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறது ஒரு மிக்க ஒரு பாடம் அதனால் இதை ஒரு நாலு பகுதியாக பிரிச்சுருக்கோம் இதனுடைய முதல் பகுதி வந்து பல்லவர்கள் இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இரண்டாவது பகுதியை என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அட்லஸை வச்சு ஒரு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய போகிறோம் எல்லோரும் அட்லஸ் வச்சுருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ கிளாஸ் பார்க்கும்போது கட்டாயம் அட்லஸை வச்சுக்கோங்க ஏன்னா சமூக அறிவியல் பாடத்துக்கு அட்லஸுங்கிறது வந்து உயிர் மாதிரி அட்லஸ் இருந்தால் நமக்கு பாடப்பொருள் எளிதாக என்ன பண்ணிடும் புரிஞ்சிடும் இன்றைக்கி நம்ம இந்த அட்லஸை வச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்லஸில் இரண்டு மேப்புகளை நம்ம எடுக்க போகிறோம் நம்ம அட்லஸில் பதினாலாவது பதினஞ்சாவது பக்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா பதினாலாவது பக்கம் வந்து இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள் இருக்கும் பதினஞ்சாவது பக்கத்தில் நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் பிரிவுகள் இருக்கும் இதிலேருந்து உங்களுக்கு சில சிறிய கேள்விகள் தான் கேட்கப்படும் நீங்கள் உடனடியாக பார்த்து என்ன பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அட்லஸ் எல்லோரும் எடுத்துக்கோங்க அட்லஸில் பேஜ் நம்பர் பதினாலு பதினைந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் கொடுத்துருக்கோம் இந்த இடங்கள் வந்து வட இந்தியாவில் இருக்கா அல்லது தென்னிந்தியாவில் இருக்கான்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அட்லஸில் உள்ள மேப் ரீடிங்கை பற்றி நீங்கள் முதல்ல ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அதில் இன்னுமே குழப்பங்கள் இருக்கும் இப்போ ஒரு அட்லஸை வந்து அட்லஸில் ஒரு மேப்போ அல்லது ஒரு ஹேண்ட் மேப்பு இப்போ நீங்கள் பரீட்சையிலலாம் வரைவீங்க இல்லையா அந்த ஹேண்ட் மேப்போ இல்லை உனக்கு வால் மேப்புன்னு ஒன்று பெரிய மேப் போட்டு சில நேரங்களில் பாடங்கள்லாம் நடத்துவாங்க இல்லையா அந்த மேப்பில் திசைகளை எப்படி பார்க்குறது இது நமக்கு முதல்ல என்ன பண்ணணும் தெரியணும் உனக்கு பெரிய எல்லாம் மேலேயே கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அதில் திசைகள்லாம் இருக்கும் இப்போ சிறிய மேப்போ இல்லை ஹேண்ட் மேப்போ அட்லஸ் மேப்பிலையெல்லாம் வந்து அந்த திசைகள் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் ஒரு அட்லஸை எடுத்த உடனே ஒரு மேப்புக்கு போன உடனே அதில் திசைகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்த பகுதிக்கு என்ன பண்ண தெரியணும் போக தெரியணும் இப்போ உங்கள் கையில் வந்து பதினாலாம் பக்கம் நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த பதினாலாம் பக்கத்தினுடைய ஒரு மேப் இருக்கும் இந்த மேப்பினுடைய மேல் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வடக்கு அந்த மேப்பினுடைய கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா தெற்கு இப்போ மேப்பு ஒன்றை நோக்கி இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது உன்னுடைய வலதுகை பக்கம் வந்து கிழக்கு இடதுகை பக்கம் வந்து மேற்கு அப்போ ஒரு மேப்பை பார்த்த உடனே ஒரு இடம் வட இந்தியாவில் இருக்குது அப்படின்னு மிஸ்ஸு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணிடணும் டக்குன்னு மேலே போயிடணும் கீழே உட்காந்து என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூடாது அப்போ மேலே வடக்கு கீழே தெற்கு உன்னுடைய வலதுகை பக்கம் கிழக்கு இடதுகை பக்கம் மேற்கு இது ஒரு மேப்பில் நம்ம திசைகள் பார்க்கக்கூடிய முறை இப்போ இதில் நம்ம சில இடங்களை சொல்கிறேன் அது முதல்ல என்ன இந்தியாவில் இருக்குது அப்படின்னு க ஈஸியாக தான் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாமா சரி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இப்போ இந்த தமிழ்நாடு சொன்ன உடனே தெரியும் நம்முடைய மாநிலம் நம்முடைய மாநிலம்னு சொன்னோடனே டர்க்குன்னு அடிச்சிருவோம் எல்லோரும் தென்னிந்தியா தமிழ்நாடு தென்னிந்தியாவில் இருக்குது ரெண்டாவது ஆந்திரப்பிரதேசம் இப்போ இந்த ஆந்திர பிரதேசத்தை பற்றி நம்ம ரீசண்டாக பார்த்துருப்போம் இது இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஒன்று ஆந்திரா இன்னொன்று தெலுங்கானா இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் கீழே இருக்கா இல்லை இந்தியாவினுடைய மேல் பகுதிகளில் இருக்கா இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதிகள் இருக்குது அப்போ இதுவும் என்ன இந்தியாவில் வந்துடும் தென்னிந்தியாவில் வந்துடும் மூணாவது நான் சொல்லக்கூடிய இடம் கர்நாடகா இந்த கர்நாடகா அப்படிங்கிறது வட இந்தியாவா தென்னிந்தியாவா பார்த்துட்டிங்களா எஸ் தென்னிந்தியா இதில் இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த கர்நாடகாவினுடைய கன்னட மக்களினுடைய தாய்மொழி என்னன்னு சொல்ல முடியுமா எஸ் கன்னடம் அப்போ ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கு தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம் நம்முடைய தாய்மொழி என்னது தமிழ்மொழி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒடிசா இந்த ஒடிசா அப்படிங்கிறதுக்கு வேறு பேர் எதுவும் இருக்கா முந்தி இதை ஒரிசா அப்படின்னு சொன்னாங்க பழைய மேப்பிள்ளா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசான்னு இருக்கும் இப்போ அது ஒடிசா வரலாற்று காலத்தில் பழைய காலத்தில் இந்த ஒடிசாவுக்கு வேறு பெயர்கள் இருந்தது ஒடிசாங்கிற பேர் கிடையாது அது என்ன பேர் நீங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க மௌரிய பேரரசில் இந்த வார்த்தை கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் கலிங்கம் ஒடிசாவினுடைய பண்டைய பெயர் கலிங்கம் தாமிரலிப்தி அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது அடுத்து பார்க்க போகிறது குஜராத் இந்த குஜராத் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கீழே இருக்கா அல்லது இந்தியாவினுடைய மேற்பகுதியில் இருக்கா இந்தியாவினுடைய மேற்பகுதியில் இருக்கும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்போ இதை எந்த இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது தென்னிந்தியாவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது சரி இந்த குஜராத்துக்கும் வேத காலத்தில் ஒரு பேர் இருந்தது அது நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இந்த குஜராத்தினுடைய வேத கால பெயர் கூர்ஜரம் அடுத்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஒட்டகம் ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் ராஜஸ்தானில் இருக்குது இந்த ராஜஸ்தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்போ நம்ம பார்த்ததில் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இது மூணும் என்ன இந்தியாவில் வந்துடுது தென்னிந்தியாவில் வந்துடுது இதுக்கடுத்து நான் சொல்ல போகிறது எல்லாமே சின்ன சின்ன பகுதிகள் அது வந்து ஒரு நகரமாக இருக்கலாம் அல்லது இயற்கை அமைப்பில் உள்ள ஆறாக இருக்கலாம் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்போமா தஞ்சாவூர் தஞ்சாவூர் நம்ம படித்து முடிச்சிருப்போம் சோழர்களில் அப்போ தஞ்சாவூர் எங்கே இருக்குது தென்னிந்தியாவில் கிருஷ்ணா ஆறு இந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆறு துங்கபத்ரா ஆறு நர்மதை ஆறு இந்த மூன்று இடங்களும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது பதினாலாம் பக்கத்தில் உள்ள இந்திய மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இதில் இந்த கிருஷ்ணா நதியும் துங்கபத்ரா நதியும் தென்னிந்தியாவில் இருக்குது ஆறு தென்னிந்தியாவினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய நதி இது மூணுமே தென்னிந்திய நதிகள் கண்ணோசி இந்த கண்ணோசி நீங்கள் ஹர்ஷர் பாடம் வர்த்தனர்களில் படிச்சிருப்பீங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது அதனால இது வட இந்தியா அடுத்து இதில் ஒரு கடற்கரை பார்க்க போகிறோம் கொங்கண கடற்கரை இந்த கொங்கண கடற்கரை அப்படிங்கிறது நிச்சயம் தான் இருக்கும் ஏன்னா வட இந்தியாவில் கடற்கரை கிடையாது இந்த தென்னிந்திய கடற்கரையில் கொங்கண கடற்கரை அப்படிங்கிறது அரபிக்கடல் பகுதியில் உள்ள ஒரு பகுதி கடைசியாக பார்க்க போகிறது காஞ்சிபுரம் இது இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி பல்லவர்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் அப்ப இதுவும் தென்னிந்தியாவில் இருக்கு அப்ப நம்ம இப்போ பார்த்ததுல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது நம்ம பாட சம்பந்தப்பட்ட தென்னிந்திய பகுதிகள் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் சரியா இதுக்கு அடுத்து ஒரு சின்ன பொறுத்துகை ஒன்று செய்ய போறோம் இந்த பொறுத்துகை பார்த்தீங்கன்னா சில மன்னர்கள் பேர் கொடுத்துருப்போம் அவங்களுடைய பரம்பரை பரம்பரை அப்படின்னு சொல்லலாம் வம்சம்னு சொல்லலாம் அதை பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இதில் இந்த ஃபஸ்ட்டு பேர் நீங்கள் பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷமாயிடுவீங்க ஏன்னா சின்ன வகுப்புகளில் நீங்கள் இவருடைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கரிகாலன் கரிகாலன் சொன்னோடனே நம்ம பேரை எப்படி சொல்லுவோம் கரிகால் சோழன் கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரிகாலன் அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது காவிரியினுடைய குறுக்கே கல்லணையை கட்டியவர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசோகர் அசோகரும் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பெரிய அரசர் மௌரிய வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர்ன்னு சொல்கிறாங்க நம்முடைய தேசிய கொடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் தேசிய கொடி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அழகாக வரைஞ்சிருப்பீங்க இதில் நடுவில் ஒரு சக்கரம் ஒன்று வரைஞ்சிருப்பீங்க அந்த சக்கரத்துக்கு பேரே என்ன சக்கரம்னு நம்ம சொல்லுவோம் அசோக சக்கரம் மூன்றாவது நம்ம இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியில் இந்த மன்னனை பத்தி படிச்சிருப்பீங்க மகேந்திரவர்மன் இந்த மகேந்திரவர்மன் யாருன்னா பல்லவ மரபை சார்ந்த ஒரு மன்னன் இந்த மகேந்திரவர்மனுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அதில் புலி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயரும் அவருக்கு உண்டு ஞாபகம் இருக்கா சரி முதல்ல இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாமா எஸ் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் குணபரன் மற்ற மத்தவிலாசன் மற்ற விலாசன் இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் கடைசியாக இந்த பொருத்துகளில் உள்ள பேர் நம்ம ஏற்கனவே இந்த மகேந்திரவர்மனை பற்றி படிக்கும் போதே நீங்கள் படிச்சிருக்கீங்க இரண்டாம் புலிகேசி நல்லா நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இருபத்தி மூணுலாம் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லிடக்கூடாது இரண்டாம் புலிகேசி இந்த இரண்டாம் புலிகேசி யாரு அப்படின்னா சாளுக்கிய மன்னர் சாளுக்கியர்களினுடைய தலை சிறந்த மன்னர் நம்ம இன்னைக்கு பாடப்பகுதியில் இந்த சாளுக்கியர்களை பற்றி தான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இப்போ ஆட்சி பகுதி நம்ம ஏற்கனவே அட்லஸ் படி பார்த்துட்டோம் தென்னிந்தியா சரி இந்த தென்னிந்தியாவில் இவங்களுடைய எங்க இருந்தாங்க ஆட்சி பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவினுடைய மத்திய பகுதி மேற்கு பகுதி மராத்திய நாடு அது என்ன விரும்புனா மத்திய பகுதி மேற்கு பகுதி அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம மத்திய பகுதினா இந்தியாவில் மத்தியில் பார்ப்போம் இப்போ இந்த தென்னிந்தியாவினுடைய மத்திய பகுதினா என்ன மேற்கு பகுதி அதுக்கு தான் நம்ம இந்த மாநிலங்களை ஈஸியான ஞாபகத்தில் வச்சுக்கணும் கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரா இதனுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் இவங்களுடைய ஆட்சி பரப்பு அடுத்து இவர்களுடைய தலைநகரம் இவர்களுடைய தலைநகரம் வந்து வாதாபி அதனாலேயே இவங்களை வந்து வாதாபி சாளுக்கியர்கள் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம் சரி இந்த வாதாபி இப்போ இருக்கா இப்போயும் இருக்குது ஆனால் பேர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் மாற்றிட்டாங்க இப்போ அதை நம்ம இப்போ நம்ம மெட்ராஸை சென்னைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி வாதாபியை இப்போ பதாமி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இது ஒரு சிறிய நகரமாக இப்போ இருக்குது இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் சாளுக்கியர்களினுடைய ஆட்சி பகுதி தென்னிந்தியா அவங்க ஆட்சி பரப்பு தென்னிந்தியாவினுடைய மத்திய பகுதி மேற்கு பகுதி மராத்திய நாடு சாளுக்கியர்களினுடைய தலைநகரம் வாதாபி அதனுடைய மற்ற மற்றொரு பெயர் பதாமி இப்ப இந்த சாளுக்கிய அரசினுடைய எல்லைகள் பார்க்கலாமா இவங்க தென்னிந்தியான்னு சொல்லியாச்சு அப்ப இவங்களுக்கு வடக்க யார் இருந்தா தெற்கை யார் இருந்தா கிழக்கே மேற்கே இங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா வடக்கே ஹர்ஷ பேரரசு இது இந்த பா தென்னிந்திய அரசுகளினுடைய முந்தைய பாடத்தில் நீங்க இதை படிச்சிருப்பீங்க வர்தனர்கள் அப்படின்னு ஹர்ஷரினுடைய பேரரசு வடக்கே இருந்தது சரி யார் இருந்தா நம்முடைய சிறப்பு வாய்ந்த பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த பெருமை மிக்க ஒரு வம்சம் சரி கிழக்கு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா இந்த ஒடிசாவினுடைய இன்னும் மற்றொரு பேர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கலிங்கம் அசோகர் காலத்தில் கலிங்க போர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க சரி சார்கியர்களினுடைய ஆட்சி போறப்பில் மேற்கில் என்ன இருந்தது மேற்க வந்து அரபிக்கடல் அரபிக்கடலை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை இந்த அரபிக்கடலுடைய கொங்கண கடற்கரை பகுதி இது இவனுடைய மேற்கு எல்லையாக அமைந்திருந்தது இப்போ இந்த சாளுக்கியருடைய மேப்பை எங்கே பார்க்கலாம் நமக்கு புக்கில் வந்து சாக்கியர்களுடைய மேப்புன்னு தனியாக கொடுக்கல அட்லஸ்லையும் இல்லை அப்போ சாளுக்கியர்களை பற்றி மே மேப் பார்த்தா தானே நமக்கு டக்குன்னு புரியும் மறக்காது அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க லேப்டாப் வச்சுருப்பீங்க கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பீங்க அதில் உங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட நான் இன்னைக்கு இந்த சாளுக்கியர்கள் மேப் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பெர்மிஷனை முதல்ல வாங்கிட்டு கூகுளில் போய் சாளுக்கியர் மேப் அப்படின்னு போட்டாலே போதும் நமக்கு அழகழகாக அவங்களுடைய நிலப்பரப்புகள் நல்ல கலரிங்கோடு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் கூகுளில் போய் அந்த சாளுக்கியர் மேப்பை என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சாளுக்கியரினுடைய அரச மரபுகள் இப்போ இந்த சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு அரச மரபு தான் ஆனால் அதில் மூன்று பிரிவுகள் இருந்தது அது என்னென்னு பார்ப்போமா ஒன்று வாதாபி சாளுக்கியர் ரெண்டு வெங்கி சாளுக்கியர் மூணு கல்யாணி சாளுக்கியர் சரி இது என்ன இந்த வாதாபி வெங்கி கல்யாணி இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அவங்களுடைய தலைநகரங்களினுடைய பெயர் அந்த தலைநகரங்களை வச்சு அவங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வாதாபி சாளுக்கியர்கள் வாதாபியை தலைநகராக கொண்டவங்க இவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டாம் நூற்றாண்டு அதனால் இவங்களை முற்கால சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வெங்கி சாளுக்கியர்கள் இவங்க வெங்கியை தலைநகராக கொண்டவங்க இவங்களுக்கு கீழே சாளுக்கியர்கள் கீழேன்னா ஒன்றும் இல்லை கீழே இருக்கான்னு பார்க்கக்கூடாது கிழக்கு பகுதியில் உள்ள சாளுக்கியர்கள் இவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு பிற்கால சாளுக்கியர்கள் அல்லது மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க கல்யாணி சாளுக்கியர்கள் இவங்களுடைய காலம் பத்துல இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்போ இந்த பாடத்தை நம்ம சாளுக்கியர்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க தென்னிந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும் அடுத்து அவங்களில் மூணு அரச மரபுகள் இருந்தது அந்த மூணு அரச மரபுகள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மூணு ஊர் பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாதாபி சாளுக்கியர்கள் வெங்கி சாளுக்கியர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் அவங்களுக்கு வேறு பேர் இருந்துச்சானா இருந்தது அது என்ன அப்படின்னா முற்கால சாளுக்கியர்கள் கீழே சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள் சரி இவங்களுடைய காலம் ஈஸியான ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஆறு டு எட்டாம் நூற்றாண்டு ஏழு டு பனிரெண்டாம் நூற்றாண்டு பத்து டு பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்போ இந்த சாளுக்கிய மரபுகளில் உள்ள மன்னர்களை பற்றி அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சரி இவ்வளோ பேரை நம்ம புக்கில் போட்டிருக்காங்களே இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க இவங்களை பற்றி எப்படி தெரிஞ்சிச்சு இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும் தெரியணும் இதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் நமக்கு என்ன பண்ணியிருக்கு கிடச்சிருக்கு இந்நம்ம சாளுக்கியர்களை பற்றிய சான்றுகளை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று கல்வெட்டுகள் இன்னொன்று அயலவர் குறிப்புகள் அல்லது அயல்நாட்டவர் குறிப்புகள் இப்போ இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான கல்வெட்டுகள் நமக்கு சிறப்பான கல்வெட்டுகளாக கிடச்சிருக்கு முதல்ல மங்களேசனினுடைய வாதாபி குகை கல்வெட்டு வாதாபி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் சாளுக்கியர்களினுடைய தலைநகரம் அங்கே உள்ள குகைகளில் சாளுக்கிய மன்னர்களால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு ரெண்டாவது காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்வெட்டு இது காஞ்சி பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயில் இதில் உள்ள கல்வெட்டுகள் மூலமாக சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் மூன்றாவது பட்டடக்கல் விருபாஷா கோயில் கல்வெட்டு இந்த பட்டடக்கல் அப்படிங்கிறது கர்நாடகாவில் உள்ள ஒரு சின்ன நகரம் இங்கே ஒரு பத்து கோயில்கள் இருக்குது அதில் ஒரு விசேஷமான கோயில் வந்து விருபாஷா கோயில் இதில் உள்ள கல்வெட்டுகள் மூலமாகவும் சாளுக்கியர்களை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அடுத்து இரண்டாம் புலிகேசியினுடைய ஐஹோல் கல்வெட்டு இது நீங்கள் இந்த பல்லவர்கள் பாட பகுதியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இரண்டாம் புலிகேசியினுடைய அவையில் இருந்த ரவி கீர்த்தி அப்படிங்கிறவர் சமஸ்கிருத மொழியில் இந்த ஐஹோல் கல்வெட்டை பற்றி எழுதியிருக்காரு இந்த ஐஹோல் கல்வெட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல்லவர்களுக்கும் சாலிக்கிறர்களுக்கும் இடையே நடந்த போர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நமக்கு ஒரு சின்ன குறிப்பு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் தென்னிந்திய அரசுகளில் சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே இடைவிடாத போர்கள் நடந்திருக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்து அயலவர் குறிப்புகள் அயலவர் குறிப்புகளில் நீங்கள் சீன பயணி இவரையும் நீங்கள் பல்லவர்கள் காலத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க யுவான் ஸ்வாங் இதை யுவான்ஸ் வாங்கும் நீங்கள் கூகுளில் போய் போட்டீங்கன்னா அவருடைய ஃபோட்டோவோட அழகாக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இவர் ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்தார் ஹர்ஷரனுடைய அவையில் தங்கியிருந்தார் அடுத்து புலிகேசியினுடைய காலத்தில் சாளுக்கிய வம்சத்துக்கு வந்திருக்காரு கடைசியாக பல்லவர்களினுடைய காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் தான் பார்த்ததையும் கேட்டதையும் பற்றி இவர் குறிப்புகளாக என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்கார் பல்லவர்களினுடைய காலத்திய யுவான் சுவாங்கியினுடைய குறிப்புகள் மூலமாக சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ சின்ன சான்றுகள் மூலமாக நம்ம சாளுக்கியர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கு கிடச்சிருக்கு இதன் மூலமாக அடுத்து நம்ம இந்த சாளுக்கிய மரபினுடைய சிறந்த மன்னர்கள் முதல் மன்னர்கள் கடைசி மன்னர்களை பற்றி அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வாதாபி சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க முற்கால சாளுக்கியர்கள் வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க இந்த வாதாபி சாளுக்கியர்களுடைய முதல் மன்னன் பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி சரி இந்த முதலாம் புலிகேசிங்கிறவர் யார் அப்படின்னா இப்போ கர்நாடகாவில் உள்ள பீஜப்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் நீங்கள் இந்த பாடம் முழுக்கவே கர்நாடகா பீஜப்பூர் பட்டடக்கல் இந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி என்ன பண்ணும் வரும் ஏன்னா எல்லாரினுடைய அந்த ஆரம்பம் வந்து இந்த மூன்று இடங்கள் சார்ந்ததாக இருக்கும் இந்த முதலாம் புலிகேசி யார் அப்படின்னா பீஜப்பூர் மாவட்டத்தில் பட்டடக்கல் அப்படிங்கிறது ஒரு நகரம் அதனுடைய ஒரு சின்ன குறுநில மன்னர் மாதிரி இப்போ நம்ம குறுநில மன்னர்கள்னால் நீங்கள் தமிழ் நீங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க வேலியர்கள் அப்படின்னு பாரி ஓரி காரி இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் அதே மாதிரி இவரும் ஒரு குறுநில மன்னர் இவர் தான் இந்த வாதாபி சாளுக்கியர்களினுடைய முதல் மன்னர் சரி இவர் அப்படி என்ன சாதனை செஞ்சாரு அப்படின்னா கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வாதாபி மலைக்கோட்டை அப்ப வாதா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வாதாபிங்கிறது ஒரு மலை மேல உள்ள ஒரு சிறிய பகுதி அப்படின்னு தெரியுது இந்த மலைக்கோட்டையை கைப்பற்றி அதை நல்ல ஒரு பக்காவா அதுக்கு என்ன பண்றாரு ஒரு கோட்டையெல்லாம் எழுப்பி ஒரு அரசராக தன்னையா அறிவிச்சுக்கிறாரு சரி ஒரு சிறிய பகுதி மட்டும் ஒரு மன்னன் கையில் இருந்தா போதுமா அதுக்கடுத்து அவங்க வெற்றிகள்லாம் என்ன பண்ணணும் கொண்டா தானே அவங்க பேரரசு விரிவடைய முடியும் அதனால இவர் அடுத்து என்ன பண்றாரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த நதிகள்லாம் நீங்கள் தென்னிந்திய நதிகள்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணா துங்கபத்ரா அந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளை இவர் என்ன பண்ணுறாரு வெற்றி பெற்று இப்போ இவருக்குன்னு ஒரு அரசை உருவாக்கிக்கிறாரு சரி இந்த முதலாம் புலிகேசிக்கு பின்னாடி அடுத்த பதவிக்கு வந்தவர் முதலாம் கீர்த்திவர்மன் இவர் தாம் பங்குக்கு என்ன பண்ணாரு கொங்கண கடற்கரை பகுதியை வெற்றி பெறாரு இந்த கொங்கண கடற்கரையை நம்ம இப்போதான் பார்த்தோம் அட்லஸில் இந்த கொங்கனை கடற்கரையில் இப்போ என்னென்ன பகுதிகள் வருதுன்னு அதை தான் ஞாபகப்படுத்திக்கோங்க மகாராஷ்டிரா கர்நாடகாவினுடைய அந்த கடற்கரை பகுதிகளை தான் என்னன்னு சொல்றோம் கொங்கண கடற்கரை பகுதி அப்படின்னு சொல்றோம் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறவர் இரண்டாம் புலிகேசி இந்த இரண்டாம் புலிகேசியை நம்ம பொறுத்துகளை பார்த்தோம் இந்த இரண்டாம் புலிகேசி ஏக தெசிறப்புகளடைய ஒரு சிறந்த மன்னர் இவருடைய காலத்துல பல்லவ பேரரசு ஒரு மிகப்பெரிய பேரரசா என்ன பண்ண ஆரம்பிச்சதே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்ப இவருடைய வெற்றிகள் என்ன அப்படினு பாப்போமா முதல்ல குஜராத் நம்ம கூர்ச்சறம்னு பாatom அடுத்து மாலவம் இந்த மாலவம் நம்ம பார்க்கல இப்ப இந்த மாலவம் இப்ப இருக்கா இருக்கு ஆனா பேர் கிடையாது இடப்பரப்புகளும் மாறி மாறி இருக்கு அப்ப பழைய காலத்துல இவர் காலத்துல இருந்த மாலவம் அப்படிங்கறது எதை குறிக்குது அப்படின்னா தற்போதைய மத்திய பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ராஜஸ்தான்னு ஒரு மாநிலம் இருக்கும் இந்த மாநிலத்தினுடைய பகுதிகளை சேர்த்து தான் மாலவம் அப்படின்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க இந்த மாலவத்தினுடைய சில பகுதிகளை இவர் வெற்றி கொள்றாரு அடுத்து இவருடைய முக்கியமான வெற்றி அப்படின்னு பார்த்தா வெங்கி இந்த வெங்கியை அறுநூற்றி இருபத்தி நாலில் இவர் வெற்றி கொள்றாரு இதை நம்ம இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கானா நிச்சயம் இதை பற்றி விரிவாக நம்ம பல்லவர்களில் படிச்சிருப்போம் இந்த வெங்கி வந்து பல்லவர்களிடையிலமிருந்து பல்லவர்களின் முதலாம் மகேந்திரவர்மன் மன்னரம் இருந்து வெற்றி பெற்ற ஒரு பகுதி நான் ஏற்கனவே சொன்னேன் பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடைவெறாத ஒரு போர் தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தது நடைபெற்றது அதில் வெங்கியானது இரண்டாம் புலிகேசியால் என்ன பண்ணப்பட்டது வெற்றி கொள்ளப்பட்டது அப்போ இவருக்கு குஜராத் மாநிலம் மாலவம் வெங்கி ஆகிய மூன்று பகுதிகள் கிடைத்தன நம்ம ஏற்கனவே சாளுக்கியர்களுடைய எல்லைகள்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா அதில் சாளுக்கியர்களுடைய வடக்கே யாரை பார்த்தோம் வர்தனர்கள் ஹர்ஷ பேரரசு அப்படின்னு பார்த்தோம் ஹர்ஷர் வந்து வட இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய பேரரசர் அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா தென்னிந்தியாவையும் தான் என்ன பண்ணணும் வெற்றி கொள்ளணும் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தவர் இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி தென்னிந்தியா ஹர்ஷவர்தனர் வட இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இடைவெறாத போர்கள் நடைபெற்றது அந்த போரானது ஒரு முக்கியமான போர் நர்மதை நதிக்கரையில் நடந்த போர் அந்த நர்மதைக்கு நதிக்கரையில் நடந்த போரை ஹர்ஷவர்தனரை இரண்டாம் புலிகேசி தோற்கடிச்சிட்றாங்க அதனால் ரெண்டு பேரும் ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிறாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த இரண்டு அரசுகளுக்கு எல்லையாக நர்மதை நதியை வச்சுப்போம் அப்படின்னு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஹர்ஷ பேரரசினுடைய தென் எல்லை நர்மதை நதி சாளுக்கிய அரசின் இரண்டாம் புலிகேசியின் சாளுக்கிய அரசினுடைய வடை எல்லை எது அதுவும் நர்மதி அப்போ திசைகள் நமக்கு தெரியணுமா வேண்டாமா இந்த திசைகள் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு புரியும் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா பாரசீகம் பெர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஈரான் ஈராக் அந்த பகுதிகளில் பழைய காலத்தில் பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாரசீகத்தினுடைய மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருத்தர் இரண்டாம் குஷ்ரு இந்த பாரசீகத்தினுடைய தலைசிறந்த அரசர்கள் ஒருத்தன இரண்டாம் குஷ்ரு இவருடைய காலத்தில் ஒரு தூதுக்குழுவை இவர் ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன பண்ணுறாரு இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கு அனுப்பி வைக்கிறாரு இது யாருடைய சிறப்பை காட்டுதுன்னா இரண்டாம் புலிகேசியினுடைய சிறப்பை காட்டுது சரி இவ்வளோ சிறப்புமிக்க இரண்டாம் புலிகேசி யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பல்லவ மன்னனினுடைய முதலாம் நரசிம்மவர்மனுடைய போரை நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த முதலாம் நரசிம்மவர்மன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனினுடைய மகன் தன்னுடைய தந்தை தோத்து போனதுக்காக பழி வாங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாதாபியின் மீது படையிடுகிறாரு சரி படையெடுத்தாரு இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சு இரண்டாம் புலிகேசி போர்க்களத்தில் இறந்து போயிடுறாரு ஒரு போர்னால் அதில் வீரர்கள் சாவதுங்கிறது இறப்பதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம்தான் ஆனால் அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவர்களுடைய வாதாபியை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுறாரு தீக்கிரையாக்கிடுறாரு அப்போ வாதாபி முற்றிலுமாக என்ன பண்ணப்பட்டது அழிக்கப்பட்டது யாரால் முதலாம் நரசிம்மவர்மனால் சரி இப்போ ஒரு வாதாபி அழிஞ்சாச்சு அப்போ பல்லவ பேரரசு மறைஞ்சு போயிடுச்சா அல்லது சாளுக்கிய அரசு மறைஞ்சு போயிடுச்சானா அப்படி கிடையாது போரில் தோற்றால் தோற்ற மன்னர்கள் மீண்டும் என்ன பண்ணுவாங்க வரலாறுல எழுந்து வருவாங்க அதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு சாளுக்கியர்கள் வாதாபி அழிஞ்சாலும் சாளுக்கிய மன்னர்கள் திருப்பி அந்த வாதாபியை பல்லவர்களிடமிருந்து என்ன பண்ணுறாங்க மீண்டும் கைப்பற்றுறாங்க அப்படி அதற்கு பின்னாடி வந்த இரண்டு சிறந்த அரசர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாம் விக்ரமாதித்யன் இரண்டாம் விக்கிரமாதித்யன் இந்த முதலாம் விக்ரமாதித்யனும் சரி இரண்டாம் விக்ரமாதித்தியனும் சரி காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றுறாங்க ஆனால் முதலாம் நரசிம்மவர்மன் செஞ்ச தப்பை இவங்க என்ன பண்ணலை செய்யலை முதலாம் நரசிம்மவர்மன் ஜெயிக்கிறார் வாதாபிய ஆனால் அதை என்ன பண்ணிடுறாரு தீக்கிரையாக்கிட்டாரு ஆனால் இந்த இரண்டாம் விக்கிரமாதித்தன் மூன்று முறை படையெடுத்து அதை ஜ காஞ்சிபுரத்தை கைப்பற்றினாலும் காஞ்சிபுரத்தில் உள்ள மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலை அங்குள்ள கோயில்களுக்கு நிறைய மானியங்களை கொடுத்துருக்காரு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போரில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் அந்த ஜெயித்த பின்னாடி அந்த கைப்பற்றியப்பட்ட பகுதிகளையும் அந்த மக்களையும் எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுல தான் ஒரு மன்னனினுடைய திறமை அவனுடைய ஒரு நல்ல குணமானது வெளிப்படும் கடைசியை நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் கீர்த்திவர்மன் இவர் வந்து வாதாபி சாளுக்கியர்களினுடைய கடைசி மன்னன் இந்த கீர்த்திவர்மனை தோற்கடித்தவர் பேர் தந்தி துர்கர் இந்த தந்தி துர்கர் தான் ராஷ்டிர கூட அரசு என்ன பண்ணவர் நிறுவியவர் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சாளுக்கிய மரபில் மூன்று பிரிவுகள் இருந்தது அதில் முதல் பிரிவை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் முதல் மரபு வாதாபி சாளுக்கியர்கள் இதில் ஆறு பேர் நம்ம பார்த்தோம் முதலாம் புலிகேசி முதலாம் கீர்த்திவர்மன் இரண்டாம் புலிகேசி முதலாம் விக்ரமாதித்யன் இரண்டாம் விக்ரமாதித்யன் கடைசியாக இரண்டாம் கீர்த்திவர்மன் இப்போ அடுத்த மரபை பத்தி பார்க்கலாமா இரண்டாவது நம்ம பார்க்க போறது கீழை சாளுக்கியர்கள் இவங்களுடைய தலைநகரம் வெங்கி அதனால இவங்களை வெங்கி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல நம்ம ஒரே ஒரு மன்னரை பற்றி தான் பார்க்க போறோம் அவருடைய பேரு விஷ்ணு வர்தனர் இவர் யாரு அப்படின்னா இரண்டாம் புலிகேசியினுடைய சகோதரர் சரி இந்த இரண்டாம் புலிகேசியை பற்றி நம்ம வெற்றிகள் பார்க்கும்போது வெங்கியை கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த வெங்கியை என்ன பண்ணிடுறாரு விஷ்ணுவர்தர் கையில் கொடுத்துட்றாரு அப்போ இந்த விஷ்ணுவர்தனர் தன் அண்ணனுக்கு கட்டுப்பட்டு இந்த வெங்கியை என்ன பண்ணுறாரு ஆட்சி செய்கிறாரு இந்த நேரத்தில் இரண்டாம் புலிகேசியை யார் கொலை பண்ணிடுறா முதலாம் நரசிம்மவர்மன் போர்க்களத்தில் கொண்டுடுறாரு அதனால் இந்த விஷ்ணுவர்தனர் என்ன பண்ணுறாரு ஒரு சுதந்திர அரசராக மாறிடுறாரு இவரை பற்றி வேற அரசர்கள் பற்றி இதில் கொடுக்கலைனாலும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் மேல் வகுப்புகள் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த க்ளோத்துங்க சோழன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க படிக்க படிச்சிருக்கலாம் அல்லது இனிமேல் படிக்கலாம் இந்த குலோத்துங்க சோழனுக்கும் இந்த கீழே சாளுக்கியர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நீங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் இருக்கும் நம்ம பார்க்குறது கீழே சாளுக்கியர்னு இருக்கும் அதை எப்படி சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் என்ன உறவு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா ஒரு சிம்பிள் தான் பழைய காலத்தில் அரச உறவுகள் எல்லாமே திருமணங்கள் மூலமாக நிச்சயிக்கப்படும் இப்போ இந்த கீழே சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியங்கிறது ஒரு சின்ன பகுதி அதனால் இவங்க யார் எந்த ஒரு பேரரசையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டி இருந்தது அதனால் இவங்க என்ன பண்ணுனாங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த மன்னர்களோடு நிறைய திருமண உறவு என்ன பண்ணிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு தங்களை வலிமைப்படுத்திட்டாங்க அதனால் இந்த கீழே சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே ஏற்பட்ட திருமண உறவின் மூலமாக அந்த பரம்பரையில் வந்த ஒரு தலைசிறந்த மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா குளோத்துங்க சோழன் சரி அடுத்த பகுதி போலாமா இதுக்கடுத்து பார்க்க போறது மேலை சாளுக்கியர்கள் இவங்க கல்யாணியை மேலை சாளுக்கியர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் இவங்க கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க இவங்களுடைய நூற்றாண்டுகள் பார்த்தா பத்திலிருந்து பனிரெண்டாவது நூற்றாண்டு இதனுடைய முதல் அரசர் பெயரு பெயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இரண்டாம் தைலப்பர் சரி இந்த இரண்டாம் தைலப்பர் இவர் என்ன சாதனை புரிஞ்சாருன்னா மாலவ அரசர் நம்ம இந்த மாலவம் மேப்பில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் ராஜஸ்தானின் உள்ள சில பகுதிகள் தான் அந்த காலத்தில் மாலவம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாணவத்தினுடைய அரசர் பரமார தோற்கடித்து கல்யாணியை என்ன பண்ணுறாரு கைப்பற்றி கல்யாணினா ஞாபக வச்சுக்கணும் அது நமக்கு வேற மாதிரி தோணும் கல்யாணிங்கிறது ஒரு பெண்ணினுடைய பேர்னு நினச்சிடக்கூடாது கல்யாணிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர் அந்த கல்யாணியை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கைப்பற்றுறாரு இவருக்கு அடுத்து வந்த அது ஒரு சிறந்த அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் சோமேஸ்வரர் இவர் என்ன பண்ணுறாரு தலைநகரத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு சரி எங்கேருந்து எங்கே மாற்றலாம் அப்படின்னா இவர்களோட தலைநகரம் அப்போ முதல்ல எங்கே இருந்துச்சு அப்படின்னா மானியகேடா இந்த மானியக்கேடா இப்ப இருக்கானா இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஆனால் அதனுடைய பேரை மட்டும் மால்கட் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்றாங்க இந்த மானியக்கேடாவில் வந்து தலைநகரத்தை கல்யாணிக்கு என்ன பண்ணிட்டாங்க மாற்றிக்கிட்டாங்க இப்ப இந்த வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் அப்படின்னு பார்த்தா ஆறாம் விக்ரமாதித்யர் இப்போ நீங்க இந்த விக்ரமாதித்யர்னா ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு விக்ரமாதித்யர் பார்த்துருக்கோம் முதலாம் விக்ரமாதித்யர் இரண்டாம் விக்ரமாதித்யர் இவங்கள்லாம் எந்த சாளுக்கியர்களில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா வாதாபி சாளுக்கியர்கள் அதில் வர அரசர் இப்போ இந்த ஆறாம் விக்கிரமாதித்யர் காலத்தில் ஒரு மிகப்பெரிய பரப்பு மேலை சாளுக்கியர்களால் ஆட்சி செய்யப்பட்டது உங்களுடைய அட்லஸில் பதினாலாம் பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் நர்மதைன்னு ஒரு நதி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பாயக்கூடிய காவிரின்னு ஒரு நதி இருக்கும் இந்த இரண்டுக்கு ஏற்பட்ட பரப்பை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்பு இந்த மிகப்பெரிய பரப்பை இவர் என்ன பண்ணார் ஆட்சி செய்தார் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சாளுக்கியர்களினுடைய மூன்று அரச மரபுகள் அதனுடைய மன்னர்கள் அவங்களுடைய வெற்றிகள் இப்போ வரைக்கும் பார்த்ததை திருப்பி ஒரு சுருக்கமாக பார்த்துருவோமா நம்ம பார்த்த பாடம் தென்னிந்திய அரசுகள் இந்த தென்னிந்திய அரசுகளில் ஏற்கனவே பல்லவர்கள் பற்றி தெளிவாக படிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம சாளுக்கியர்களை பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம் இந்த சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க மூன்று அரச மரபுகளாக இருந்தாங்க அந்த மூன்று அரச மரபுகள் என்னென்னா வாதாபியை தலையிடமாக கொண்ட வாதாபி சாளுக்கியர்கள் வெங்கியை தலைநகரமாக கொண்ட வெங்கி சாளுக்கியர்கள் கல்யாணியை தலைநகரமாக கொண்ட கல்யாணி சாளுக்கியர்கள் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கணும்னா வாதாபி சாளுக்கியர்களை சாளுக்கியர்னு சொல்லலாம் வெங்கி சாளுக்கியர்களை கீழே சாளுக்கியர்கள்னு சொல்லலாம் கல்யாணி சாளுக்கியர்களை சாளுக்கியர்கள்னு சொல்லலாம் நூற்றாண்டுகள் இவங்களோட ஆட்சி காலத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்போம் வாதாபி சாளுக்கியர்கள் ஆறு டு எட்டாம் நூற்றாண்டு வெங்கை சாளுக்கியர்கள் ஏழு டு பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்யாணி சாளுக்கியர்கள் பத்து முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பகுதியை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாதுனாலும் இப்படி ஒரு சின்ன விஷயங்கள் கேட்டவுடனே டக்குன்னு என்ன பண்ண தெரியணும் சொல்ல தெரியணும் இப்போ இந்த மூன்று சாளுக்கிய மரபுகளில் உள்ள முதல் மர முதல் மன்னர் சிறந்த மன்னர் கடைசி மன்னர் இதை மட்டும் பார்த்து முடிச்சுருவோமா இப்போ வாதாபி சாளுக்கியர்களை எடுத்துக்குவோம் இதில் மொத்தம் ஆறு மன்னர்கள் பார்த்தோம் அதில் முதல் மன்னர் யாருன்னா முதலாம் புலிகேசி சிறந்த மன்னர் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் புலிகேசி இவங்களுடைய கடைசி மன்னர் யாருன்னு பார்த்தா இரண்டாம் கீர்த்தி வர்மன் இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் பற்றி ஒரு அடிஷ்னல் விஷயத்தை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இது அடுத்துக்கடுத்து வர பகுதிக்கு இதுதான் ஆரம்பமாக இருக்கும் இந்த இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்தவரின் பெயர் தந்தி துர்கர் இவர்தான் ராஷ்டிரகூட மரபை என்ன பண்ணவர் தோற்றுவிச்சவர் அடுத்து பார்க்க போகிறது கீழே சாளுக்கியர் இதில் ஒரே ஒரு மன்னர் தான் நம்ம பார்த்தோம் விஷ்ணுவர்தனர் இப்போ இந்த படத்தில் கொடுக்காத ஒரு பேர் நான் அவங்க ஏற்கனவே சொன்னேன் குலோத்துங்க சோழன் இந்த குலோத்துங்க சோழனை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு இந்த பேர் என்ன பண்ணணும் ஞாபகத்துக்கு வரணும் கடைசியாக பார்க்கக்கூடிய சாளுக்கியர்கள் சாளுக்கியர்கள் அல்லது கல்யாணி சாளுக்கியர்கள் இதனுடைய முதல் அரசர் இரண்டாம் தைலப்பர் சிறந்த அரசர் ஆறாம் விக்ரமாதித்யர் இதனுடைய கடைசி அரசர் நம்முடைய புத்தகத்தில் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கோங்க நான்காம் சோமேஸ்வரர் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த பகுதியில் உங்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் இதை குரூப்பாக செய்யணும்னா கிளாஸில் இருந்தால் தான் குரூப்பாக செய்ய முடியும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள் இதில் ஏதாவது ரெண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செஞ்சுக்கோங்க இதுக்கு புக்கு கையில் கட்டாயம் என்ன பண்ணிக்கோங்க வச்சு செய்யுங்க இதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனவரைபடம் போடுங்க வாதாபி சாளுக்கியர்கள் ரெண்டாவது ஆக்டிவிட்டி கல்யாணி சாளுக்கியர்கள் சரி இதில் ஏன் நம்ம ஒரு சாளுக்கியர்களை விட்டு போயிருக்கு என்ன சாளுக்கியர்கள்னு சொல்ல முடியுமா ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா வெங்கி சாளுக்கிய ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு நாலு வரி தான் இருக்கு அதனால அது மனவரபுணம் போடணுங்கிற அவசியம் கிடையாது மூணாவது நீங்க என்ன பண்ணலாம் இந்த இந்திய மாநிலங்கள் பதினஞ்சாம் பக்கத்துக்குள்ளே அட்லஸ் அதை எடுத்து அதில் சாளுக்கிய அரசுகள் அதனுடைய எல்லைகளை என்ன பண்ணணும் குறிக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கவாது செய்யணும் இப்போ நாலாவது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி லைப்ரரி இந்த லைப்ரரி போக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை ஆனால் நெட் சோர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இரண்டாம் புலிகேசியை பற்றி நீங்கள் இரண்டாம் புலிகேசி அப்படின்னு கூகுளில் போட்டாலே அவருடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வரும் அவரை பற்றி என்னென்ன செய்திகள் இருக்கோ அதெல்லாம் வரும் சில நேரங்களில் அவரை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்குரிய பதில்களும் இருக்கும் அதை பற்றி பார்த்துக்கிட்டு ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க கடைசி சாளுக்கிய மன்னர்கள் அவங்களுடைய வெற்றிகள் பற்றி ஒரு பொறுத்து அட்டை இப்போ எல்லா சாளுக்கிய மன்னர்களுக்கும் வெற்றி இருக்காது வெற்றிகளை நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம புக்கில் உள்ள சாளுக்கிய மன்னர்கள் அவருடைய வெற்றிகளை பற்றி ஒரு பொறுத்த என்ன பண்ணுங்க தயாரிங்க இதில் ஏதாவது ரெண்டு செஞ்சால் போதும் இப்போ கடைசி பகுதி வரப்போகிறோம் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்டு வெறும்னே சரியாக தவறாதான் ஈஸியாக நான் தெளிச்சுட்டு சொல்லிடலாமா ஃபஸ்ட் என்ன இருக்குது சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி ஆகும் இது சரியா தவறா சரி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சாளுக்கிய அரச மரபுகளின் எண்ணிக்கை நான்கு ஆகும் இது சரியாக இது பார்த்தோன்னே டக்குன்னு தப்புன்னு சொல்லிடணும் ஏன்னா நம்ம மணவரை பார்த்துட்டோம் சாளுக்கிய அரச மரபுனாலே மொத்தம் எத்தனை தான் மூணு அதனால் இந்த கேள்வி தவறு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சாளுக்கியர்கள் அதாவது வாதாபி சாளுக்கியர்களின் சிறந்த அரசு முதலாம் புலிகேசி பார்த்தோன்னே அவசரத்தில் நீங்கள் புலிகேசியை பார்த்தோன்னே சரின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா தலை சிறந்த மன்னர் இரண்டாம் புலிகேசி அதனால் இந்த வினாவும் தவறு நாலாவது முதலாம் சோமேஸ்வரர் இருந்து தலைநகரை கல்யாணிக்கு மாறி இதில் ஒரு குறிப்பு இருக்குது கல்யாணி அப்படின்னாலே அப்போ இவங்க என்ன சாளுக்கியராக இவர் இருப்பார் கல்யாணி சாளுக்கியர் இது சரியான விடை கடைசியாக ஹர்ஷ சாளுக்கிய பேரரசின் எல்லையாக கிருஷ்ணா நதி வரையறுக்கப்பட்டது இது மேப்பு நல்லா நம்ம பார்த்துருந்தோம்னா டக்குனு சொல்லிக்கணும் இது தப்பு ஏன்னா ஹர்ஷ சாளுக்கிய பேரரசினுடைய எல்லை வந்து என்ன நதி நர்மதை நதி அப்போ நீங்கள் பாடப்பொருளை கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி விடைகளை நீங்கள் என்ன பண்ணிடலாம் சரியாக சொல்லிடலாம் இதுக்கப்புறம் ஒரு உயர் சிந்தனை ஒன்று பார்ப்போமா இந்த உயர் சிந்தனை வினாங்கிறது பரீட்சைக்கு வருமா இதில் எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது ஒரு பாடப்பொருளை நம்ம உள்வாங்கியிருப்போம் அந்த இருந்து உன்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீ யோசித்து சொல்கிற மாதிரி சில வினாக்கள் இருக்கும் அப்படி ஒரு வினா இங்கே கொடுத்துருக்காங்க இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் யோசித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு பல்லவ மன்னர் நரசிம்மவர்மனின் வாதாபி படையெடுப்பு பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன் வாதாபியின் மீது படையெடுத்து ஜெயிச்சாரு இது ஒரு பகுதி மற்றும் சாளுக்கிய மன்னர் இரண்டாம் விக்ரமாதித்யனின் காஞ்சிபுரம் படையெடுப்பு சாளுக்கிய மன்னர் இரண்டாம் விக்ரமாதித்தன் அவர் காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்தாரு அவரும் வெற்றி கொண்டார் அப்போ இதில் ரெண்டு வெற்றிகள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வெற்றிகளையும் நீ ஒப்பிடணும் ஒப்பிட்டு நீ என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறந்த போர் வெற்றியாளர் எப்படி இருக்க வேண்டும் ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்காங்க அப்போ இதில் ரெண்டு பேர்ல யாரை சிறந்தவங்க இதை எப்படி சொல்றது அப்படிங்கிறது நீ அந்த நிகழ்வுகளை ஞாபகத்தில் வச்சு என்ன பண்ணணும் ஒரு விடை எழுதணும் கடைசியாக ஒரு அட்லஸ் ஆக்டிவிட்டி கடைசி பகுதியாக நம்ம அட்லஸில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க அட்லஸில் பதினஞ்சாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் இந்தியா அரசியல் பிரிவுகள் இருக்கும் இதில் தென்னிந்திய மாநிலங்களை மட்டும் கண்டுபிடி கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிக்கிற ஈஸி கலர் கலராக இருக்கும் அந்த மாநிலங்களினுடைய பெயர்களை மட்டும் என்ன பண்ணிவிட்டு வாங்க எழுதிட்டு வாங்க இதன் மூலமாக நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடப்பகுதியில் சில பகுதிகளை உங்களுக்கு என்ன பண்ண வைக்க முடியும் தெளிவாக புரிய வைக்க முடியும் இப்போ இன்றைக்கி நீங்கள் சாளுக்கியர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலோட சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் படித்ததை நல்லா மனசில் வச்சுக்கோங்க இது சம்பந்தமான எந்த வினாக்கள் கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க நன்றி